தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களோட பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீரியல் ஆக்ட்ரஸ் ஆன ரூபினா திலைக் இவங்களோட பயோகிராஃபியை தான் பார்க்க போறோம். இவங்களை நீங்கள் தமிழில் சின்ன மருமகள் அந்த சீரியல் மூலமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் அந்த சீரியல் ஃபேவரட்டாக கூட இருந்திருக்கலாம். ரூபினா திலைக் இவங்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லணும்னா, எந்த ஒரு சீரியல் திரைப்படம் எந்த ஒரு நடிகையுமே செய்யாத ஒரு ரோலை எடுத்து ரொம்பவே டேரிங்காக செஞ்சு அதன் மூலயமா ரொம்பவே புகழும் பெற்றிருக்காங்க. அதாவது ஒரு திருநங்கையாக ஒரு சீரியலை நடித்து அந்த சீரியல் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் ஆச்சு அப்படின்றது கண்டிப்பாக சீரியல் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ ரூபினா திலைக் இவங்க மேலும் பல விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1989 August 26 சிம்லா ஹிமாச்சல் பிரதேஷ்ல பிறந்திருக்காங்க. இப்போ இவங்களுக்கு வயது 33. இவங்க படிச்சது எல்லாமே ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா சிம்லால தான். அதுக்கப்புறமா இவங்க ஆக்டிங் கெரியருக்காக மும்பைக்கு வந்திருக்காங்க. ரூபினா திலைக் அவங்களுடைய அப்பா ஒரு ரைட்டர், நிறைய புக்ஸ் எல்லாம் அவர் எழுதியிருக்காரு. ரூபினா திலைக் ஏர்லி ஏஜ்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அவங்க நிறைய பியூட்டி கான்டெஸ்ட்ல அவங்க கலந்துகிட்டு வின் பண்ணிருக்காங்க. தெரிஞ்சிருக்கும். அதாவது இவங்க ரொம்ப பயங்கரமா பேசுவாங்க, யாருமே அவங்க கிட்ட பதில் பேசவே முடியாது. அதனாலயே அவங்க டிபேட் ஷோஸ்ல எல்லாம் நிறையவே கலந்துகிட்டு நேஷனல் லெவல்ல பல காம்படிஷன்ல அவங்க வின் பண்ணிருக்காங்க. இவங்க கிராஜுவேஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்காங்க, கூடவே லைட்டா பொலிட்டிக்கல் சயின்ஸும் பண்ணிருக்காங்க. இவங்க மிஸ் சிம்லா மட்டும் இல்ல, மிஸ் நார்த் அப்படின்ற ஒரு டைட்டிலையும் அவங்க வின் பண்ணிருக்காங்க. சோ இந்த டைட்டில் 2008 வின் பண்ணாங்க. அந்த 2008 தான் இவங்களுக்கு ஃபர்ஸ்டா ஒரு சீரியல்ல நடிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. இன்னும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆக்சுவலா ரூபினா திலைக் ஐஏஎஸ் படிக்கிறதுக்காக அவங்க எய்ம் பண்ணிருக்காங்க. அதுக்காக பல ப்ரிப்பரேஷன்ல அவங்க வந்து இருந்து சூப்பரா பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். சும்மா எதுக்கோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிதான் இந்த சோட்டி பவுக்காக அவங்க ஆடிஷனுக்கு போயிருக்காங்க. ஆனா லக்கிலி இவங்க வந்து செலக்ட் ஆயிருக்காங்க, அதுவும் மெயின் லீட்ல நடிக்கிறதுக்காக செலக்ட் ஆயிருக்காங்க. சோ அது எல்லாத்தையுமே அந்த ஸ்டடீஸ் எல்லாத்தையுமே அப்படியே தூக்கி போட்டு இந்த ராதிகா அப்படின்ற கேரக்டர் இந்த சோட்டி பவு சீரியல்ல நடிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகி மும்பைக்கு வந்திருக்காங்க. இவங்க நடிச்ச இந்த முதல் சீரியலை பாத்துக்கிட்டீங்கன்னா வேற லெவல்ல ஹிட் ஆச்சு. அவங்க வந்து அவினாஷ் சச்சிதேவ் அப்படின்றவரோட பேர் பண்ணி நடிச்சாங்க. இவங்க ரெண்டு பேரோட பேர் வந்து ரொம்பவே பெருசா பேசப்பட்டது. இவங்களுமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கியூட்டான ரொமான்டிக் கப்பல் அப்படின்னு பேர் வாங்கினாங்க. இவங்களுடைய ஷோ ரொம்ப ஹிட் ஆச்சு. இந்த சீரியல் எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி போட்டாங்க. நம்ம தமிழ்ல சின்ன மருமகள் அப்படின்னு டப் பண்ணாங்க. நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கூட இந்த சீரியலை ரொம்பவே விரும்பி பார்த்திருக்காங்க. சோ இந்த சின்ன மருமகள் சீரியல் செகண்ட் சீசனும் வந்தது, அதுவுமே நல்லாவே போச்சு. அதுக்கப்புறமா சாஸ்பினா சசுரால் அப்படின்ற ஒரு சீரியல், புனர் விவாக் அப்படின்ற ஒரு சீரியல், தேவோங்கி தேவ் மகாதேவ் அப்படின்ற ஒரு சீரியல், ஜேனி ஆர் ஜூஜு இது போன்ற சீரியல்கள்ல அவங்க நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க ரொம்பவே டேரிங்கான ஒரு டிசிஷன் எடுத்து அவங்க நடிச்ச சீரியல் தான் சக்தி அஸ்தித்வ கே எசாஸ்கி. இந்த சீரியல் 2016 வரைக்கும் ஓடி இருக்கு. இந்த ஓடின ஒவ்வொரு வருஷத்துலயும் இந்த சீரியல் தான் டாப்ல இருந்திருக்கு. இந்த சீரியல்ல இவங்க ரொம்பவே ஒரு இன்னசென்டான ஒரு பொண்ணா நடிச்சிருப்பாங்க. அதாவது சௌமியா சிங் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிச்சிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்றதே தெரியாம அவங்களுடைய அம்மா ரொம்பவே பொத்தி பொத்தி எல்லார் கண்ணுக்கு படாம ரொம்பவே அழகா வளர்த்துட்டு வருவாங்க. இவங்களுடைய இன்னசென்ட்ட பார்த்துதான் ஒருத்தர் காதலிச்சு இவங்களை திருமணமும் பண்ணிக்குவாரு. திருமணமான அன்னைக்கு, அதாவது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியுது. அவங்களுடைய அம்மா சொல்றாங்க இவங்க ஒரு திருநங்கை அப்படின்னு சொல்லி, அதை தாங்கிக்க முடியாம சாக்கிறதுக்காக போய் அதுக்கப்புறம் வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே அவங்களை ரொம்ப அருவறுப்பா ஆரம்பத்துல பார்த்து அதுக்கப்புறமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல நட்பு ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஒரு காதல் ஏற்பட்டு அதுக்கப்புறமா எப்பவும் போல நல்ல சீரியல்லாம் வரும் இல்லையா, இவங்க சேருவாங்க பிரிவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள், இது கூடவே திருநங்கைகள் இதனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவங்களுடைய ரியல் லைஃப், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த ஒரு சீரியல் மூலமாக காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சீரியல் இது வரைக்கும் வந்ததே இல்லை இல்லையா, அதனாலேயே இந்த சீரியல் ரொம்பவே டாப்லேயே எப்பவுமே இருந்திருக்கு. அண்ட் எல்லாருமே ரசிச்சு இந்த சீரியலை பார்த்துருக்காங்க. இந்த சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக்பாஸ் 14 அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து அவங்க வின்னும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஃபியர் ஃபேக்டர்
கத்ரும் கா கில்லாடி. இந்த ஷோவை பற்றி நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இது ஒரு ரியாலிட்டி, ரொம்பவே டேரிங்கான ஒரு ஷோ. இந்த ஷோலையுமே அவங்க ஃபோர்த் ரன்னரப்பாக வந்திருக்காங்க. தென் ஜலக் திக்லாஜா அப்படின்ற ஒரு ரியாலிட்டி ஷோ, இதை பற்றியும் நம்ம ஆல்ரெடி நிறையவே பார்த்துருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பாக அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2023 என்டர்டெயின்மெண்ட் கி ராத் அப்படின்ற ஒரு ஷோவை ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கூடவே ஒரு சில வெப்சீரீஸ், அதுக்கப்புறம் மியூசிக் வீடியோஸ்லையும் அவங்க வந்து இருந்திருக்காங்க. இவங்க வாங்கின அவார்ட்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த சோட்டி பஹு அந்த சீரியலுக்காக பல விருதுகளை வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் பேர் அப்படின்ற விருது வாங்கியிருக்காங்க. முக்கியமாக சக்தி அந்த சீரியலுக்காக பல விருதுகளை, பெஸ்ட் ஆக்ட்ரஸ்லேருந்து, கிரிட்டிக்ஸ்லேருந்து, கப்பிள் பேர் எல்லாமே இவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய ரொமான்டிக் லைஃப் அப்படின்னு பார்க்கணுன்னா, இவங்க ஃபஸ்ட்டு நடித்த சோட்டி பஹு அந்த சீரியலில் இவங்க கூட பேர் பண்ணி நடித்த அவினாஷ் சச்தேவ், இவங்க ரெண்டு பேரும் சீரியலில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லையுமே பேராக தான் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேருமே ரியல் லைஃப்லையும் எல்லா இவங்களுடைய பேருக்காகவே நிறைய ரசிகர்கள் இருந்தாங்க. இவங்க கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு, அதுவும் பல வருஷமா இவங்க டேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பிரேக்அப் பண்ணிக்கிட்டாங்க. இதனாலேயே ரூபினா கொஞ்சம் அப்செட் ஆகி லைஃப்ல என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் அப்படியே அவங்களுடைய அந்த ஒரு பீக்ல நல்லா இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரியா ஆரம்பிச்சது. பட் அதுக்கப்புறமா சக்தி சீரியல் மூலமா மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்களுடைய லைஃப்ல வந்தவர் தான் நடிகர் அபினவ் சுக்லா. இவரும் ஒரு ஹீரோ தான், ஒரு சில சீரியல்கள்ல நடிச்சிருக்காரு, ஒரு சில ரியாலிட்டி ஷோலையும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட மேரேஜ் லவ் எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன், ஒரு விநாயகர் சதுர்த்தி ஃபங்க்ஷன் நடந்திருக்கு. ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் மூலயமா எல்லாருமே அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அப்படி தான் அபினவ் சுக்லா ஃபஸ்ட்டு ருபினாவை பார்த்துருக்காரு. பார்த்த உடனே அவங்க ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக இருக்கிறத பார்த்து ரொம்பவே பிடிச்சு போய் இவர் தான் எடுத்த உடனே அவர் ப்ரப்போஸும் பண்ணியிருக்காரு. அவங்க கொஞ்சம் டைம் கேட்டு ரெண்டு பேருமே கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸாக பழக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா தான் அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமணம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, 2018 ஜூன் 21 ஷிம்லாவில் ரொம்பவே சூப்பராக கிராண்டாகவே நடந்திருக்கு. இதுக்கப்புறம் ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை அவங்க சொல்லியிருந்தாங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 14 அவங்க கலந்துக்கிட்டாங்க இல்லையா, அந்த ஷோக்குள்ள போகும்போது இவங்களுடைய லவ் லைஃப் என்ன ஆச்சு, அவங்களுடைய மேரேஜ் லைஃபை பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது, அவங்களாவே வாண்டடா எங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது, எங்களுக்கு வந்து 6 டைம் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுக்குள்ள நாங்கள் முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க லைஃப்ல எதுவுமே சரியா இல்லை. ஸோ இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஓப்பனாகவே அந்த ஷோல அவங்க ரிவீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்த ஷோ அவங்க வின் பண்ணிட்டாங்க. அதாவது பிக் பாஸ் வின் பண்ணதுக்கு அப்புறமா என்ன நினைச்சாங்க தெரியல, அதே மேடையில எங்களுக்கு டிவோர்ஸ் எல்லாம் ஆக போறது கிடையாது, நாங்க எங்களுடைய திருமணத்தை இன்னொரு சான்ஸ் கொடுத்து நாங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்றதையும் அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க. மேபி ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்ணணும், அவங்களுக்குன்னு ஒரு அட்டென்ஷனை கிரியேட் பண்ணணும், இந்த ஷோவை எப்படியாவது கொஞ்சம் கான்ட்ரவர்சியா கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி அவங்க போய் சொன்னாங்களா, இல்ல உண்மையிலேயே அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்து அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பேசி இந்த ரொம்ப நாள் பிரிஞ்சிருந்தாங்க இல்லையா, அந்த கேப் மூலமா மிஸ் பண்ணி அவங்களுடைய மேரேஜ்க்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.